வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மிக அழகான தமிழில் ராமனுடைய சிறப்புகளை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற கருத்துக்களை எல்லாம் கம்பன் எவ்வளவு அழகாக நமக்கு படைத்து காட்டியிருக்கிறான் என்பதைத்தான் தொடர்ந்து ரசித்து வருகிறோம் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எங்கிருந்தோ கொண்டு வந்து கொட்டினானோ என்று நம்முடைய பெரியவர்கள் பாராட்டிய அதனுடைய உள்பொருள் கம்பனுடைய கவிதைகளை ரசிக்கையில் நமக்கு கிடைக்கிறது ஆட்சிப் பொறுப்பில் அமர்ந்திருக்க வேண்டிய ராமன் மனத்திலே பகையை வளர்த்த கூனியினுடைய சூழ்ச்சி காரணமாக அல்லது அந்த சூழ்ச்சி வலையில் வீழ்ந்த சிற்றன்னை கைகேயின் காரணமாக ஆட்சியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய உடன் பிறந்த தம்பி தான் மனம் செய்த மனைவி இருவருடன் கானகத்திற்கு நுழைந்தான் எந்த மகனை ஆட்சி பொறுப்பிலே அமர வைக்க வேண்டும் என்று கைகேய விரும்பினாலோ அந்த பரதனே ஆட்சியை துறக்க தயாராகிவிட்டான் நீ தாயா இல்லை பேயா என்று தன்னுடைய தாயை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு சினம் பொங்கிய அவன் கானகத்திற்கு போயிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று கானகத்திற்கு வந்தான் ராமன் ஒப்புக்கொள்ளவில்லை தந்தை சொன்னார் அதை தா என்னிடம் சொன்னார் அதை நான் நிறைவேற்றுவேன் என்னை மீண்டும் அழைக்காதே என்று வலிமையாக ராமன் மறுத்த காரணத்தினால் வேறு வழி இல்லை ராமனுடைய திருவடிகளை தலையிலே தாங்கி நாட்டுக்கு திரும்பி ஆட்சி ஆ ஆட்சி அமைப்பிலே அவன் அமராமல் நந்தியம்பதி என்கிற இடத்திலே அரியாசனத்திலே ராமனுடைய பாதுகையை வைத்து தவக்கோலத்துடன் ஆட்சி செய்கிறான் பரதன் இது ஒரு புறம் காட்டிலே இவர்கள் மூன்று பேரும் இருக்கக்கூடிய நிலை ஒழுங்காகத்தான் நன்றாக மகிழ்ச்சியாகவும் போய்க்கொண்டிருந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விரத வாழ்க்கைக்கு வந்தவர்கள்தானே மூன்று பேரும் ஆனால் நாட்டில் இருந்த சூழ்நிலை எப்படி கூனி என்கிற ஒரு ஒருத்தியினால் மாறியதோ அப்படி காட்டிலே இருந்த சூழல் ஒருத்தியினால் மாறியது அவள்தான் சூர்பனகை ராமனுடைய அழகை பார்த்து தகாத எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவள் சீதையை பிரித்து எடுத்துக்கொண்டு போனால் தவிர ராமனை மனம் செய்ய முடியாது என்று எழுதி எண்ணிய காரணத்தினால் சீதையை தூக்க முயன்றாள் அதை தடுத்த இலக்குவன் அவருடைய மூக்கை அறிந்தான் அவருடைய மார்பகத்தை அறிந்தான் முடியை அறுத்து அறிந்தான் கோபத்தில் தனக்கு சிறிய தந்தை முறையாக கூடிய கரணையெல்லாம் அழைத்து வந்தாள் சூர்பநகை அனைவரும் ராமனுடைய அம்புக்கு இரையாகினர் அழுது ஓடியபடி இலங்கைக்குள்ளே நுழைந்த சூர்பநகையை மக்கள் அதிர்ச்சியோடு பார்க்க ராவணன் சினத்தோடு பார்த்து கேட்டான் யார் செய்த வேலை இரண்டு மானிடர்கள் செய்தார்கள் நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டதற்கு அவளுடைய சூழ்ச்சி காரணமாக அவள் சொன்னாள் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் உனக்காக அவளை கொண்டு வர முயற்சி செய்தபோது அந்த மானிடர்கள் என் மூக்கை அறிந்தார்கள் என்று சொல்லி சீதையினுடைய அழகை அவ்வளவு விரிவாக விவரிக்க அந்த வலையிலே ராவணன் விழுந்தான் மாரீசனை மிரட்டி மாயமானாக போக வைத்தான் அந்த மாயையிலே சீதை சிக்கினாள் இலக்குவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சீதை கேட்கவில்லை நான் போய் மானை பிடித்து வருகிறேன் என்று சொன்னால் கூட நாயகை நீயே பற்றி நல்களை போலுமாள் என்று கோபமாக ராமனிடம் கேட்டுவிட்டு போனதனால் ராமன் மான் பின்னால் போனான் இலக்குவன் சொல்லி அனுப்பினான் அன்ன மாரீசன் என்றே ஐர்த்தனன் ஐய தான் வந்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்று மிக தெளிவாக இலக்குவன் சொல்லி கூட பரவாயில்லை கிடைத்தால் சரி இல்லாவிட்டால் கொன்றுவிட்டு வருகிறேன் என்று போனவரை அந்த மான் ஏமாற்றி ஏமாற்றி துள்ளி துள்ளி போய் கடைசியிலே ராமனுடைய அம்பு அதனுடைய மேனியிலே பட்டபோது மான் உருவத்தை இழந்து அரக்க உருவத்தை பெற்று இலக்குவா சீதா என்று குரலில் அலறி விழுந்தான் அதிலே செய்தி என்னென்ன அவன் இயல்பான குரலில் கத்தல ராமன் கத்துவதைப் போல குரலிலே ஒரு மாயம் செய்து அலறிவிட்டு கீழே இறந்தான் இங்கே சீதை பயந்தாள் மிகவும் அச்சப்பட்டு விட்டாள் அந்த அச்சத்திலே இலக்குவனை கடுமையாகவே பேசிவிட்டாள் கடைசியில் நான் தீக்குளிப்பேன் நீ போகவில்லை என்றால் நான் தீக்குளிப்பேன் என்று அவள் ஓட வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்று மனம் வெறுத்த இலக்குவன் எருவையின் தலைவன் கண்ணுறும் எருவையின் தலைவன்னா ஜடாயு ஜடாயு எப்படியும் காப்பாற்றுவார் என்கிற எண்ணத்தோடு கிளம்பினான் ஒரு செய்தியை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இலக்குவன் கோடு போட்டான் அந்த கோட்டை தாண்டி வரவேண்டாம் என்று சொன்னான் அதை தாண்டி சீதை வந்ததினால்தான் ராவணன் எடுத்துச் சென்றான் என்று ஒரு கர்ண பரம்பரையாக கதை வழங்குவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கம்பனில் அப்படி இல்லை அதை தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கம் நமக்கு இருக்கிறது கம்பனில் அப்படி இல்லை அவள் வருத்தப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கோபப்பட்டு பேசி நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னதனால் இலக்குவன் போனான் சற்று கடுமையான சொற்கள் நல்ல நோக்கத்தில் நிற்கவில்லையா என்பதைப் போல இலக்குவன் அப்படி போனான் போன மறுநொடி ராவணன் உள்ளே நுழைந்தான் எப்படி நுழைந்தான் அரக்கர்களுக்கு அந்த மாற்று உருவம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா நம்ம ஏற்கனவே பார்த்தோமே சூர்பு கூட ஒரு அழகி போல வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தாள் ராமனை பார்க்கும்போது அரக்கி தானே ஆனால் அழகி போல் அது மாதிரி ராவணன் வந்து ஒரு மாறு வேடம் என்ன வேடம் வயதான உடல் தள்ளாடக்கூடிய மூப்படைந்த ஒரு தவ முனிவன் போல தவம் செய்யக்கூடிய ஒருவன் போல் ஒரு வேடம் நடக்க முடியாதவன் போல் பூ பொதி அவிழ்ந்தால அப்படி கம்பன் உதாரணம் எப்படிங்க பூ மலர்வது எப்படி கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ மெதுவாக இருக்குமோ அப்படி நடக்கிறான் அப்புறம் தரையில் நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருந்தால் காலை எப்படி பார்த்து அப்படி பார்த்து பார்த்து வைப்போம் அந்த மாதிரி மெது மெதுவாக வைத்துக்கொண்டு வயதானவன் வருகிறான் உள்ளே யார் இருக்கீங்கம்மா என்று கேட்கிறார் சீதை காதலே அது விழுகிறது சீதை தன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு வெளியே வந்தால் ஒரு வயதான முதியவர் சாதாரணமாக அல்ல ஒரு தவம் செய்யக்கூடிய முனிவர் போல இருக்கக்கூடிய இவர் வந்திருக்கிறார் என்று நினைத்து மூங்கிலால் ஆன ஒரு நாற்காலியை கொடுத்து உட்கார சொன்னாலாம் கையிலே இருந்த திரி தண்டம்னு சொல்லக்கூடிய அந்த தண்டத்தை அப்படி வச்சுட்டு இவன் உட்கார்ந்தான் யாருங்க ராவணன் அதை பார்த்து காட்டில் இருக்க விலங்குகளும் நடுங்கினேன்னு எழுதினா கம்பன் எவ்வளோ வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் இப்போ நடுங்கிறது முக்கியம் இல்லை அப்போ அவன் சீதையனுடைய அழகை பார்த்துட்டு அவன் நினைச்சானா சோகத்திலேயே இவன் அவ்வளோ அழகாக இருக்காளே மகிழ்ச்சியில் சிரித்தாள் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு நினைக்கிறான் தோற்றம் பார்த்திங்கன்னா அப்படி ஊதுனா பறந்துடுற மாதிரி ஒரு வயதான தள்ளாடும் உருவம் ஆனால் உள்ள ராவணன் தானே அப்படி நினைக்கிறான் அப்படி நினச்சிட்டு ஒரு செய்தியை நினச்சான்னா நம்ம அதுக்கு தான் ஒரு 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 சின்ன கதை கூட போகிற தடவை பார்த்தோம் அவன் வந்து எனக்கு சீதையை இப்படி அறிமுகப்படுத்திய என் தங்கை அப்படி நினச்சிட்டு ஒரு செய்தியை நினச்சா நான் நம்ம பார்த்த கதையை நான் லேசாக ஞாபகப்படுத்திடுறேன் என்னன்ட்டு ஒரு மன்னர் வந்து ராஜா வந்து வேட்டை கிளம்புனார் மந்திரியை கேட்டார் மந்திரி வேட்டைக்கு போகலாமா தைரியமாக தைரியமாக போகலாம் இல்லை மழை ஏதாவது வருமா மழைலாம் வராது ராஜா இன்றைக்கி வாங்க காட்டுக்கு போகலாம் அப்படின்னு மந்திரி கூட்டினோன்னே ராஜா மந்திரியை கூட்டிகிட்டு வேட்டை கிளம்புனார் போகிற வழியில் எதிரில் துணிவு எழுக்கக்கூடிய தொழிலாளி கழுதையை முதுகில் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு எதிர்க்க வர்றார் அந்த துணி வெழுக்கிற தொழிலாளி ராஜாவை பார்த்து கேட்டார் மன்னா இன்று ஏன் மன்னா வெளியே போகிறீர்கள் வேட்டைக்கு போகிறீங்க இன்றைக்கி பயங்கரமான மழை இருக்குது மன்னா மன்னன் சொன்னாவும் போட என் மந்திரியே மழை வராதுன்ட்டால் நீ சொல்கிறத கேட்டு நான் என் திரும்பி போகணும்னு காட்டுக்கு போனான் பாருங்க வேட்டையாட கடுமையான மழை கடுமையான மழையில் மாட்டிக்கிட்ட மன்னனுக்கு மந்திரி மேலே ஆக கோபம் உடனே யார் அந்த துணிவைக்கு வெளுக்கிற தொழிலாளி அவரை கண்டுபிடித்து அரசவைக்கு வர சொல்லுங்கள் அரசுக்கு வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக மந்திரிக்கு மந்திரியை விட உனக்கு புத்தி அதிகம் சரியாக மழை வராதுன்னு அவன் சொல்ல மழை வரும் நீ சொல்லி அதே மாதிரி மழை பின்னடிச்சு இன்னையிலேருந்து நீந்தா மந்திரி இந்த நாட்டுக்கு அவன் மந்திரி கிடையா நீதான் மந்திரின்னு ஒன்று துணி வெழுக்கிற தொழிலாளி பயந்துட்டார் ஐயோ மண்ணா வேண்டாம் 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 ஏன்னு கேட்டார் இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது மழை வரும்னா என்னோடய கழுதை ரெண்டு காதை விடைச்சி அப்படி காட்டி ஆட்டம் அதை பார்த்தா மழை வரும் போல இருக்கு நான் நினச்சிக்குவேன் அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படியா அப்போது ஒன்றை விட மழை வர்றதை கழுதை கண்டுபிடிக்கிதா அப்போ இன்னையிலேருந்து அந்த கழுதை தான் மந்திரின்னுட்டான் நான் ராஜா இது ஒரு அயல் நாட்டு கதை இதை எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் இவன் ராஜா தானே இலங்கை நாட்டுக்கு சீதையினுடைய அழகை பார்த்த உடனே இவனுக்கு சூர்ப நகை ஞாகும் வருது என்ன நினச்சான்னா இப்படிப்பட்ட அழகியை எனக்கு அறிமுகப்படுத்திய சூர்ப நகையை அவளுக்கு நான் என்ன பரிசு தெளிப்பேன் நான் என் நாட்டினுடைய ஆட்சியின் மேல் அவளுக்கு தான் தான் கம்மனுடைய அந்த பாட்டை பாருங்கள் ஒரு துயர் முகத்து ஒளி இது ஆம் எனின் முளை எயிறு இளங்கிடும் முறுவல் எனப்படும் தலை அவிழ் குழல் இவள் கண்டு தந்த என் இளையவளுக்கு அளிப்பெண் என் அரசு என்று எண்ணினான் என் தங்கச்சிக்கு தான் இனிமேல் இந்த ஆட்சி பதவி சீதையினுடைய அழகில் மயங்கிறான் அவன் உடம்பு வேர்த்து தான் யானைக்கு மதம் பிடித்து ஒழுகுவதைப் போல் உடம்பெல்லாம் இவனுக்கு வேர்வை பொங்கியதுன்னு எழுதுனான் கம்பன் இப்போ சீதைகிட்ட அடுத்து அவன் இவன் தன்னுடைய பேச்சை தொடர்ந்து எடுத்து சொல்ல வேண்டும் இப்போ சீதை கேட்குற கத்தனுடைய தன்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து கொண்டு ஐயா வாருங்க நீங்கள் யாருங்க எங்கேருந்து வரீங்க நீங்கள் அப்படி இவன் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறதுக்கு முன்னால் ராவணன் ஒரு கேள்வி கேட்டான் ராவணன் என்ன கேட்டான் அம்மா இது எந்த முனிவர் தங்கக்கூடிய இடம் அப்படி கேட்டானான் எவ்வளோ பொய் நாடகம் பாருங்கள் இவன் வந்து திட்டம் போட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் எந்த முனிவர் இங்கே வசிக்கிறார் சீதை சொன்னாலாம் ஐயா தசரதன் என்கிற பெருமைமிகு மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அவருடைய மகன் காகுத்தன் அவர்தான் இங்கே இருக்கிறார் தன்னுடைய தம்பியுடன் அவர் இங்கே வந்திருக்கிறார் தன்னுடைய சிற்றன்னையினுடைய ஆணையை ஏற்று கானகத்திலே தவம் செய்வதற்காக வந்திருக்கிறார் அவர்தான் இங்கே தங்கியிருக்கிறார் இது சீதையினுடைய பதில் இவனுடைய அடுத்த கேள்வி அம்மா நீங்கள் யாரு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க உடனே சீதை சொன்னால் இல்லை குற்றம் என்பது கொஞ்சமும் இல்லா ஜனக மன்னனுடைய மகள் நான் காகுத்தனுடைய மனைவி நானும் அவருடன் தவம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் இவ்வளவு நேரம் இதை போச்சுங்களா இப்போ இவள் திருப்பி கேட்டாள் நீங்க வந்து இந்த கானகத்தில் இவ்வளவு தொலைவாக இந்த நடுக்குறு மேனியுடன் நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் இதெல்லாம் சீதை கேட்கிறார் என்ன வயதான பெரியவர் வந்திருக்கிறார் உட்கார வச்சு கேட்க ஆரம்பிக்கிறார் இப்போ இவன் சொன்னான் நான் யார் என்ற அம்மா கேட்கிறாய் நான் வயது போன ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு தவசி பல ஊரும் போய்கொண்டே இருப்பேன் ராவணன் வசிக்கக்கூடிய ஊருக்கு போய்விட்டு நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன் என்றான் ராவணன் இவன் தான் ராவணன் ஆனால் என்ன சொல்கிறான் ராவணன் ஊருக்கு போயிட்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் உடனே சீதை கேட்டாள் ராவணன் அரக்கன் அல்லவா உங்களை போன்றவர்கள் அரக்கர்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு போகலாமா நீங்கள் எப்படி அந்த ஊருக்கு போய் வந்தீர்கள் ஏன் போக வேண்டும் இது இவள் கேள்வி இவன் பதில் சொல்லுகிறான் பாருங்கள் கம்பர் ரொம்ப வேடிக்கையாக எழுதுறான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராவணன் பேசுகிறான் ஆனால் வெளியே இருக்கிறது இவளை எப்படியாவது கடத்தி கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாறுவேடமாகிய முதிய வடிவனான உருவம் ராவணன் என்ன சொன்னானா ராவணன் பற்றி ராவணன் நம்ம சாதாரண ஆளுன்னு நினைச்சிங்களா நான் அங்கேருந்து வரேன் எப்படி தெரியுமா அவன் அழகுக்கு ஈடு என கிடையாது இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் யார் ராவணனே சொல்கிறான் மாறுவ இடத்துல இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் அப்படின்னா இந்திரனுக்கெல்லாம் பெரிய வீரம் ஆற்றல் உடையவன் எழுதலாகா சுந்தரன்னா அழகு அவனை வரைய முடியாதுமா அவ்வளவு அழகு கமலுடைய அந்த பாட்டை பாருங்க ரொம்ப அழகான பாடல் அது இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத்தோடும் எவ்வுலகும் ஆழ்கின்றான் மந்திரத்து அருமை அருமறை வைகும் நாவினன் இதெல்லாம் உண்மைதானுங்களே மந்திரம் பேசுவான் நாக்கில் எப்போது வேதம் ஒலித்து கொண்டிருக்கும் இதெல்லாம் உண்மை அதை அது 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 மட்டுமல்ல அவனுடைய அவன் வந்து அழகு மட்டுமல்லமா அவனுடைய வீரம் என்ன தெரியுமா அவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா இது சம்மந்தமே இல்லை தானுங்களே சீதையால் அதை புரிஞ்சுக்க முடியலையா கம்பர் என்ன எழுதுனா அறக்கர்கள் மாறுவேடத்தோடு வருவார்கள் என்கிற உண்மை சீதைக்கு அதுவரையில் தெரியாது இலக்குவன் சொன்னான் இது நம்ப முடியாவில்லை இது மாயமான் இது வந்து தான் வந்திருக்கிறான் மாய ஒருவோடு அப்போது அவனுக்கு தெரிகிறது ராமனுக்கு தெரியும் இவளுக்கு தெரியாது வயதான பெரியவர் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் ராவணனுடைய பெருமைகள்னு அள்ளி அப்படியே வீசுகிறான் அவ்வளோ அழகன் அது மட்டுமல்ல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கம்மனுடைய அந்த பாட்டை பாருங்கள் வெம்மை தீர் ஒழுக்கினன் விரிந்த கேள்வியன் செம்மையோன் மன்மதன் திகைக்கும் செவ்வியன் எம்மையோர் அனைவரும் இறைவர் என்று எண்ணும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றியான் அவ்வளவு ஒழுக்கமானவன்மா யார் ராவணன் எங்களைப் போன்றவர்களுக்கெல்லாம் அவன் தெய்வம் அவ்வளவு அழகானவன் அவ்வளவு ஆற்றல் உடையவன் அது மட்டுமல்ல அப்படின்னு அந்த வயதான ஆள் வேடத்தில் இருக்கக்கூடிய ராவணன் இன்னொரு கருத்தை சொன்னானா கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மிக குறிப்பாக பதின்ம வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக அந்த ஆண் பிள்ளைங்க கல்லூரி பருவத்தில் படிக்கும்போதோ இல்லை அந்த இள வயசில் அவங்க இருக்கும்போது நண்பர்கள் கூட்ட பேசிக்கும்போது ஒரு செய்தி பேசிக்குவாங்க நீங்கள் சில பசங்க பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் பேச மாட்டானுங்க அமைதியாக இருப்பானுங்க வேறு யாராவது ஒரு பெண்கிட்ட நான் பழகுறேன்னா அதை ரொம்ப வியந்து கேட்பாங்க அப்படிப்பட்டவங்கிட்ட இந்த பசங்க சில பேர் அள்ளி ஓட்டுவான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு எத்தனை பெண்கள் என்கிட்ட பழகுறாங்க தெரியுமா நான் எத்தனை பேர்கிட்ட பழகுறேன் தெரியுமா அப்படின்ட்டு இது வேடிக்கை அந்த வயசுக்கான வேடிக்கை தானே வைங்களேன் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஒன்றும் இல்லை ஆனால் ராவணன் சீதைக்கிட்ட அதை சொன்னான் இதான் வியப்பு அதில் அதில் வேடிக்கையும் சிரிப்பு அதுதான் நீங்கள் அந்த பாட்டை பாருங்கள் கம்பன் எழுதுகிறான் அனைத்து உலகினும் அழகு அமைந்த நங்கையர் பலர் அவன் தனது அருளின் இச்சையோர் நினைத்து அவர் உருகவும் உதவ நேர்கிலன் மனக்கு இனியால் ஒரு மாதை நாடுவான் உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் எல்லாம் ராவணன் அப்படி நேசிக்கிறாங்களா அந்த அழகான பெண்கள்லாம் ராமனு ராவணனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆசையாக இருக்காங்களாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ராவணனை நேசிக்கிறார்கள் ராவணனுடைய அன்பு நமக்கு கிடைக்காதா என்று பார்க்கிறார்கள் ஆனால் அவன் அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் யார் ராவணனே சொல்கிறான் திரும்பி கூட பார்க்க மாட்டான் காரணம் என்னவா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான் இப்படி அதாவது ஏமாத்தணுன்னு நினச்சா போய் சரளமாக வரும்ன்றதுக்கு கம்மன் இந்த காட்சிகளை வைத்து கொண்டு போகிறான் நீங்கள் ஒரு முறை அந்த பாட்டை மறுபடியும் பார்த்து விடுங்கள் அனைத்து உலகினும் அழகு அமைந்த நங்கையர் என பலர் அவன் தனது அருளின் இச்சையோர் நினைத்து அவர் உருகவும் உதவ நேர்கிலன் மனக்கு இனியால் ஒரு மாதை நாடுவான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு இருக்காமா அவனவ ஆயிரம் பொண்ணுங்க பார்க்குறாங்க ஆனால் திரும்பியும் பார்க்கறது இல்ல அவன் அப்படியே முழுக்க யோக்கியத்தினுடைய வடிவம் மாதிரி ராவணன் பேசினான் இப்போ இவ்வளோ விஷயத்தை சீதை கேட்டுட்டு இருந்தாலே சீதையோட பார்வை வேறு சீதை வேற பார்வையில் என்ன சொன்னால் நீங்கள் ஆயிரம் இருக்கட்டுங்க அந்த அறக்கும் ஊருக்கு நீங்கள் ஏன் போனீங்க அவளுக்கு தெரியாதுல்ல இது ராவணன் தெரியாது உண்மையிலேயே வயதான ஒரு பெரியவர் வந்திருக்கிறான்னு நினச்சதுனால ஏன் போனீங்க இந்த தள்ளாடக்கூடிய வயசில் உங்களுக்கு உடம்பே ஒரு சுமை அல்லவா அது கம்ப நமக்கு சொல்கிற பாடம் நீங்கள் பாட்டை பாருங்கள் அந்த பாட்டு வேதமும் வேதியர் அருளும் வெகலா சேதன மண் உயிர் தின்னும் தீவினை பாதக அறக்கிருதம் பதியின் வைகுதற்கு ஏது என் உடலமும் மிகை என்று எண்ணுவர் உங்களுக்கு உடம்பே மிகையாச்சுங்களையா நீங்கள்லாம் அவங்க ஊருக்கு போகவே கூடாதே உடம்பு முகை உடலும் மிகை என்று எண்ணுவீர் ஏன் சொன்னான் கம்மன் இந்த வரியை சீதையினுடைய வாயிலாக என்றால் வயது போக 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 தள்ளாடக்கூடிய வயது வந்தால் இந்த உடம்பு ஒரு சுமையாகத்தான் ஆகிவிடுகிறது அதை குறிப்பாக கம்பன் சொல்லிட்டு போகிறான் இளமையில் நம்ம சொல்கிறத உடம்பு கேட்கும் வயசு போச்சுன்னா உடம்பு சொல்கிறத தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்கிறத உடம்பு கேட்காது இளமையில ஏன் இளைஞர்கள் அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்கன்னா இவன் நினச்ச இடத்துக்கு தாவ முடியும் நினச்ச இடத்துக்கு ஓட முடியும் தாவி படியேறுவான் எதை வேணால் சாப்பிடலாம் ஜீரணமாக எல்லாம் சரி இவன் சொல்கிறத உடம்பு கேட்கும் வயசாச்சுன்னா உடம்பு சொல்கிறத தான் நம்ம கேட்கணும் வேகமாக எந்திரிச்சா கூட முட்டி நம்மக்கிட்ட பேசும் கால் முட்டி மெதுவாக எந்திரி அடுத்தவங்களுக்கு கேட்காது நம்ம கேட்கும் கொஞ்சம் மெது நான் சின்ன பையன் நினைப்பா அப்படின்னு முட்டி நம்மக்கிட்ட பேசும் அப்போது உடம்பு சுமை வயசு விழாச்சே உங்களுக்கு உடலே மிகையாச்சே நீங்கள் ஏன் வந்து ராவணன் மாதிரியான அரக்கணி இருக்கிற ஊருக்கு நீங்கள் ஏங்கையா போகணும் அப்படின்னு இவ கேட்டால் பாருங்களேன் இப்போ இந் ராவணனுக்கு சுருக்குன்னுது ஏன் அரக்கர்களை திட்டுறா அதனால் ராவணன் மறுபடியும் பேசினானா அந்த பாட்டை பாருங்கள் மங்கை அகுது உரைத்தல் கேட்ட வரம்பு இலான் மருவின் தீர்ந்தார் வெங்கண் வாழ் அறக்கர் என்ன வெறுவலம் மெய்மெய் நோக்கின் திங்கள் வாழ் முகத்தினாலே தேவரின் தீயரன்றே எங்கள் போலியர்க்கு நல்லார் நெருதரே போல்வர் என்றார் அம்மா நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்கம்மா அறக்கர்கள் ரொம்ப நல்லவங்க உண்மையாக சொன்னால் தேவர்கள் தான் கெட்டவங்க எங்களை மாதிரி இந்த வயசான விரதம் பூண்டு ஊரூரா போயிட்டு இருக்கவங்களுக்கு ராவணன் மாதிரி நெருதர்கள் அறக்கர்கள் தான் நல்லவர்கள் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டதை நீங்கள் மாற்றுங்கம்மா அப்படி கிடையாது இந்த கோணத்திலே ராவணன் பதில் சொன்னான் அதுக்கு சீதை என்ன சொன்னாலாம் இங்கே பாருங்கள் தப்பு பண்ணுறவன் என்றைக்கும் தப்பு பண்ணுறவன் தான் இத்தனைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை இவன் அறக்கர்களை உயர்த்தி பேசுகிறான் அரக்கர்களை கொல்லுவதற்கென்றே அவதாரம் எடுத்து வந்த காகத்தினுடைய மனைவி அந்த அவளுக்கு அந்த 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 உணர்வுகள் இருக்கின்றதோ இல்லையோ அறக்கர்கள் தீயவர்கள் என்ற எண்ணம் ஆழமாக இருக்குது அந்த பாட்டை பாருங்கள் சேயிழை அன்ன சொல்ல தீயவர் சேர்தல் செய்தார் தூயவர் அல்லர் சொல்லின் தொல் நெறி தொடர்ந்தோர் என்றாள் மாயவல் வல் அறக்கர் வல்லர் வேண்டு ஒரு வரிக்கை என்பது ஆயவள் அறிதலாற்றால் ஆதலின் அயல் ஒன்று எண்ணாள் நீங்கள் கவலைப்படாதீங்க அரக்கர்களை வந்து ராமனே ஜெயிச்சிருவார் ஒரு அம்பு ராமன் போட்டார்னா எல்லா அரக்கர்களும் செத்தே போயிடுவாங்க என்று சொன்னாள் ஏன் சொன்னாள்னா மறுபடியும் கம்பனாதான் தான் சொல்லுகிறான் மாய வடிவ அறக்கர்கள் எடுப்பார்கள்ன்றது அவளுக்கு தெரியாது அதனால் அவள் சொன்னாள் அரக்கர்களை ராமன் அழிப்பான் அப்படின்னு உடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான் ஆனால் அந்த கோவத்தை மறுபடியும் அடக்கிறான் ஏன் உரு வேறு உருவில் வந்திருக்கிறோம் அப்புறம் நோக்கம் வேறு நோக்கத்தில் வந்திருக்கிறோம் இந்த நேரம் கோவப்பட்டு பேசி கோவப்பட்டு தன்னுடைய எதிர்வினை ஆற்றி தான் யாருன்னு தெரிஞ்சிட்டா நல்லது இல்லை அப்படின்னு நினச்சவன் என்ன சொன்னான்னா ரொம்ப அருமையான கம்பனுடைய பாடல் அது மாணவள் உரைத்தலோடும் மானிடர் தம்மை மீன் என மெளிரும் கண்ணாய் வேறற வெல்வர் என்னின் யானையின் இனத்தையெல்லாம் இள முயல் கொல்லும் இன்னும் கூன் உகிர் மடங்கள் ஏற்றின் குழுவை மான் கொல்லும் அம்மா நீ தெரியாமல் பேசுகிற ஒரு மனுஷன் அறக்கர்களை கொல்லுவான்னா எப்படி தெரியுமா இருக்கு யானை இனத்தையெல்லாம் ஒரு முயல் கொல்லுமா சிங்க கூட்டத்தை ஒரு மான் கொல்லுமா அப்படி தான் இருக்குமா இதோ காகுத்தன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் எல்லா அறக்கர்களையும் அழித்து கொன்னுடுவார் நீ இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது ஒரு முயல் நின்று யானை எல்லாத்தையும் அடித்து கொல்லுறது உண்மையாக இருந்தால் ஒரு மான் நின்று சிங்கக்கூட்டத்தெல்லாம் அடித்து தள்ளுறது உண்மையாக இருந்தா நீ சொல்கிறது நடக்கும் இது சொன்ன உடனே சீதைக்கு எரிச்சல் ஆயிடுச்சு சீதை என்ன சொன்னால் ஐயா நீங்கள் ராவணன் ஊரில் இருந்து வரேன்னு சொல்கிறீங்க நீங்க கேள்விப்படலையா கரன் அப்படின்றவர் அழிச்சது யார் கரண் கூட வந்தவர்கள் எல்லோரையும் அழிச்சது யார் விராதனை அழிச்சது யார் ராமன் ஒருத்தர் தான் அழிச்சார் ஒரு மானுடன் இந்த அரக்கர்களையும் அழிச்சார் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ன உடனே நீ ராவணை தவறாக நினைக்கிறாய் ராவணன் இருபது தோள்கள் உடையவன் அப்படின்னா இதுவரையில் கூட அவனுக்கு கோபம் பொங்குது கோபத்தை அடக்கிட்டு சொல்கிறான் ராவணன் இருபது தோள்களை உடையவன் அம்மா நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ ஏதோ வீராதனை அழிச்சது அந்த விசேஷம்லாம் இங்கே எடுபடாது ராவணன் கிட்டே ராமனுடைய அந்த வீரம் எடுபடாது இப்படி சொன்னா ராவணனுக்கு எதுவும் சாதாரணமானது இல்லை நீ ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு பேசுகிற ராவணனை முழுக்க ஏதோ அன் அட்வொகேட் ஃபார் ராவணன் மாதிரி இந்த வயசான முதியவர் பேசுகிறார் வயசான முதியவர் ராவணன் தானே என்ன சொன்னாரா நீ சாதாரணமான மேருவை பறிக்க வேண்டின் ஒரு மலை அப்படி தூக்கி போடணுமா ராவணனால் முடியும் விண்ணினை கலக்க வேண்டின் ராவணன் முடியும் அந்த அருமையான பாட்டை பாருங்கள் மேருவை பறிக்க வேண்டின் விண்ணினை இடிக்க வேண்டின் நீரினை கலக்க வேண்டின் நெருப்பினை அவிக்க வேண்டின் பாரினை எடுக்க வேண்டின் பலவினை சில சொல் ஏழாய் யார் கருதி சொன்னாய் ராவணருக்கு அரிது என் அதைத்தான் வரக்கூடிய அடுத்த பகுதியிலே நாம் காண இருக்கிறோம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்